வெல்கம் டு ஹோம் கிளிட்ஸ். இன்னும் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை உடனுக்குடனே பார்க்க முடியும். உங்கள் வெள்ளி தோடை இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டுட்டு அவசரத்துக்கு தொலைவிட்டு இருக்கீங்களா? அப்போ கவரையே விடுங்க. வாவ், யம்மியான சாக்லேட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த டப்பாவை வச்சு ஒரு சூப்பராக யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். நீங்க கார்ட்போர்ட் அல்லது ஸ்டைரோஃபோம் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த டப்பால நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நாம இன்னைக்கு மூணு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோம். இந்த மூணையும் ஒண்ணா சேர்த்து வச்சு டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம டேப் போட்டு ஃபார்மா ஒட்டியாச்சு. இதுக்கு கூடுதல் அழகு சேர்க்கறதுக்காக ராப்பிங் பேப்பர் வச்சு சுத்திக்கோங்க. பாருங்க, நம்ம டேப் போட்டு சுத்தியாச்சு, பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு. இப்போ அதை நீங்க பாக்ஸ் ஒரு மூடியில ஒட்டிக்கோங்க. ரொம்ப கீழாலையும் ஒட்டிடாதீங்க, ரொம்ப ஓரத்துலையும் ஒட்டிடாதீங்க. நீங்க ஹாட் க்ளூ, நார்மல் க்ளூ, எந்த க்ளூ வேணாலும் பயன்படுத்தலாம். நான் இன்னைக்கு ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிருக்கேன். அப்பதான் ஃபார்மா ஸ்டெடியா இருக்குங்கிறதுக்காக. நான் எனக்கு கார்ல இருந்து ஏர் தம்டாக்ஸ் எடுத்திருக்கேன், அதாவது சின்னதா குண்டூசி. நீங்க ஒட்டினதுல அழகா ஒவ்வொன்னா குத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப கிட்ட கிட்ட ஒட்டிடாதீங்க, கொஞ்சம் கேப் விட்டு ஓட்டுங்க. இப்ப நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி சூப்பரா குத்தியாச்சு. இப்ப நம்ம மட்டும் இருக்கிற தோடை ஒவ்வொரு பேரை ஒவ்வொன்னா அழகா ஒவ்வொரு குழியில போட்டு விட்டுக்கோங்க. அப்பதான் ஒவ்வொரு தோடையும் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம அதுல நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக் இதெல்லாம் அழகா நிக்க வச்சுக்கலாம். நீங்க தலை குத்துற சின்ன சின்னதான கிளிப்ஸ் கூட யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் உள்ள. பாருங்க எவ்வளவு அழகா நீட்டா இருக்குன்னு. நீங்க அழகா மேல குத்தி வச்சிருக்க குண்டூசியில பாசி, தோடு, பிரேஸ்லெட் இந்த மாதிரிலாம் குத்தி வச்சுக்கோங்க. பாருங்க விழுகாம எவ்வளவு நீட்டா இருக்குன்னு பாருங்க. எடுத்து மாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம தூக்கி போற ஃபெரோ ராச்சர் டப்பா வச்சு ஒரு சூப்பரா எல்லாத்தையும் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா மாத்திட்டோம் பாருங்க. நம்மகிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் எவ்வளவு நீட்டா அரேஞ்ச் பண்ணியாச்சுன்னு பாருங்க. இனிமேல் கண்டிப்பா நீங்க சாக்லேட் டப்பாவை த்ரோ பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க உங்க குழந்தைங்களோட சேர்ந்து அழகா செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹோம் கிளிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.